வணக்கம். இந்து பறையர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த கண்டன பதிவை வெளியிடுகின்றோம். திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிராமண மக்களையும் சீண்டி பார்ப்பதே திராவிட கட்சிகளின் வேலையாக உள்ளது. வரலாற்றின் அடிப்படையில் நுகர்ந்து பார்க்காமல் ஏதோ நாங்கள் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து நாட்டில் வந்து அடிமேலாக திகழ்ந்ததை போல தாழ்த்தப்பட்ட மக்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் திமுகவினர் செயல்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கலாச்சாரத்தை முழுமையாக கட்டி காத்து வருகின்ற பிராமண சமூகத்தை சீண்டி பார்ப்பதும் திராவிட கட்சிகளின் வேலையாக உள்ளது. இதை உடனடியாக திராவிட கட்சியினரும் திராவிட கட்சியின் ஒட்டுணிகளும் தயவு கூர்ந்து நிறுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பூணூல் அறுப்பேன் என்று சுபவீரபாண்டியன் அவர்கள் கூறியுள்ளனர். பத்ரி சேஷாத்ரியினுடைய தனிப்பட்ட கருத்தியலை அவர் ட்விட்டர் மூலம் தெரிவித்திருந்தால் பத்ரி சேஷாத்ரியை சுபவீரபாண்டியன் கண்டிக்கப்பட வேண்டும். ஒழிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிராமணர்கள் அனைவரையும் சேர்ந்து அவர் பழித்துள்ளார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இதை முழுமையாக இந்து பறையர் முன்னேற்ற கழகம் சுபவீர பாண்டியனுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் இந்திய தேசத்தில் பேச்சுரிமை இருக்கின்றது, எழுத்துரிமை இருக்கின்றது, மண்ணுரிமை இருக்கின்றது. இந்த மூன்று உரிமைகளுக்கும் ஒருவன் அவனுடைய கருத்தை பதிவிடலாம். அப்படி பத்ரி சேஷாத்ரி அண்ணாவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பது அண்ணாவினுடைய காலகட்டங்களில் வெளிவந்த செய்தியாக அவர் வெளியிட்டிருக்கலாம், அல்லது அவருடைய கருத்துக்கு ஏற்றவாறு வெளியிட்டிருக்கலாம். அதில் பத்ரி சேஷாத்ரியை கண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சுபவீரபாண்டியன் அவரை மட்டும் கண்டிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தையும் நண்பர் பத்ரியை பார்ப்பான் என்று ஜாதி பெயரை சொல்லி சுபவி பேசியிருக்கிறார். சட்டைக்குள் இருக்கக்கூடிய பூணூல் வெளியே வருகிறது, அதை கத்தரித்து விடுவோம்னு. அதே கத்திரிக்கோள் உங்க மீசையையும் கத்தரிக்கும் அப்படிங்கறதையும் நீங்க மறந்துடாதீங்க. ரெண்டாவது, நாலு சுவத்துக்குள்ள ஒரு ரூம்ல இருந்து நீங்க வீரவேசனம் பேசுறது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு ஆண்மை திறமும் தைரியமும் இருந்தால் நீங்க ஒரு இடத்தை குறிங்க. எந்த நேரம் எந்த தேதின்னு சொல்லுங்க. அங்க நான் எனது பிராமண நண்பர்களை சட்டைக்கு வெளியே பூணூல் அணிந்து நான் அழைத்து வருகிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவர்களில் யாராவது ஒருத்தர் மேல உங்க கையை வச்சு பாருங்க. இதை நான் எழுத்தாளர் பிரபாகரனாக சொல்லவில்லை, எனது அனைத்து ஜாதி நண்பர்களின் அனுமதியோடும் ஆசீர்வாதத்தோடும் சொல்வது பிரபாகர தேவர்.